அறம் சேனலின் சார்பாக அன்பான வணக்கம். இந்த சேனலுடைய நோக்கம் என்னவென்றால், திருக்குறள் தொடர்பான நடைமுறை நிகழ்வோடு திருக்குறள் விளக்கத்தை கொடுப்பது, அறம் சார்ந்து இயங்கக்கூடிய தலைச்சிறந்த ஆளுமைகளை உங்களுக்கு அடையாளப்படுத்துவது, திருக்குறளோடு தொடர்புடைய தலைச்சிறந்த புத்தகங்களை உங்களுக்கு தெரிவிப்பது, திருக்குறளை மையப்படுத்தும் இடங்களுக்கு நேரில் சென்று கள ஆய்வு செய்து அதனோடு தொடர்புடைய தகவல்களை பதிவேற்றம் செய்வது, திருக்குறளில் எனக்கு ஏற்பட்ட புரிதல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது, உலகம் முழுவதும் திருக்குறள் சார்ந்து இயங்கக்கூடிய அமைப்புகளை உங்களுக்கு தெரிவிப்பது, குறிப்பாக குழந்தைகளிடமும் பெற்றோர்களிடமும் பொதுமக்களிடமும் திருக்குறளை பற்றிய ஒரு புரிதலை ஏற்படுத்த முயற்சிப்பது, ஏதோ என்னால் முடிந்த ஒரு சிறிய முயற்சி. இன்று முதன் முதலாக திருவள்ளுவர் தினத்தின்று இந்த வீடியோவை தொடங்குகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமாக உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இதை கொண்டு போய் சேருங்க. கண்டிப்பாக அதோட எல்லாருக்கும் பயனுள்ள வகையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கு என்ன தலைப்பில் பேச போகிறேன்னா, இன்றைய அறம் அப்படி என்ன அப்படின்னா ஈதல். இந்த ஈதல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ குளிப் போயிட்டு இருந்தாலாமா பாருங்கள். என் பேர் அனுப்பிரியா, நான் வந்து செக்ஸ்.கான்வென்ட் ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு அம்மா நாளாகவே சைக்கிள் வாங்கணும்னு ஆசை. அதனால் நான் 4 வருஷமாக சேர்த்து வச்ச காசை அக்டோபர் 16 சைக்கிள் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் டிவியில் நிறைய மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் வந்து 4 வருஷமாக சேர்த்து வச்ச காசை நான் வந்து கேரளா மாநிலத்துக்கு கொடுக்கறதுனா எனக்கு சந்தோஷம். சைக்கிள் வாங்குறது அப்புறமா வாங்கிக்கிறேன். ஹீரோ சைக்கிள் கம்பெனி இந்த குழந்தையின் நற்செயலை பாராட்டி இலவசமாக ஒரு சைக்கிள் வழங்கியது. என்ன நண்பர்களே, வீடியோ பார்த்தீங்களா? அதையே தான் வள்ளுவரும் ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்கிறார். ஈதல் என்றால் என்ன? ஈதல் என்றால் தானம் செய்வது. இசைபட வாழ்தல் என்றால் தானம் செய்யப்பட்டதன் மூலம் பெறக்கூடிய புகழை அடைவது, அதன் மூலமாக வரக்கூடிய புகழை பெற்று நம் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரின் நன்மதிப்பை மேம்படுத்துவதே வாழ்க்கையின் நோக்கமாக திருவள்ளுவர் அடையாளப்படுத்துகிறார். பொதுவாகவே தானம் என்றால் தனக்கு மிஞ்சியதுதான் தானம் தர்மம் என்று சொல்லப்பட இருக்கிறது. தானத்தில் சிறந்த தானம் எந்த தானம் என்று ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம். அன்னதானம், இரத்த தானம், உடல் உறுப்பு தானம் மற்றும் என்ன தானம், இப்படி பல வகையை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தானம் என்பது தேவையான நேரத்தில் தேவையான இடத்தில் தேவையான சூழ்நிலையில் தன்னால் இயன்றதை கொடுத்து நம்ம தர்மத்தை நம்ம காப்போம். அப்பொழுதுதான் நம்மளுடைய அறம் இந்த உலகில் நீடித்து நிற்கும். இதனைத்தான் நம்மளுடைய கேரளத்து அனுப்பிரியா அவர்கள் தனக்கு தோன்றிய விஷயத்தை உடனடியாக செய்து கொடையேழு வள்ளல்களில் வரிசையில் இவர் பாரி வள்ளலின் பேத்தியாகவும், ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் கர்ணனும் பாரியும் 2 கண்களைப் போல் ஆழ் மனதில் உறைந்து கிடக்கிறார்கள். இவர்கள் பேரிடர் காலங்களில் மட்டுமே காற்றாற்று வெள்ளம் போல் கரை புரண்டு உதவி கரங்களை நீட்டுகிறது. பேரிடர் காலங்களில் மட்டும் இல்லாமல் தான் உயிர் வாழும் காலம் வரை தன்னால் முடிந்ததை இயலாதவருக்கும் இல்லாதவருக்கும் தானம் செய்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய புகழை பெற்று நம் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரின் மதிப்பை மேம்படுத்தி வாழ்வோம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், அவன் வாரி வாரி கொடுக்கும் போது வள்ளலாகலாம். வாரி வாரி கொடுக்கவில்லை என்றாலும் எண்ணியாவது கொடுப்போமே, அள்ளி கொடுக்கவில்லை என்றாலும் கிள்ளியாவது கொடுப்போமே. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். தர்மம் நம்ம தலையை மட்டும் இல்லை, நம் தலைமுறையே காத்து நிற்கும். கரம் கோர்ப்போம், அறம் காப்போம். நன்றி.